கொரோனா தடுப்பூசி கட்டாயமாக்கப்படுவதை கண்டித்து சென்னையில் மருத்துவ மக்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கூட்டமைப்பின் உறுப்பினர் திரு வெங்கடராமன் கொரோனாவை காரணம் காட்டி தடுப்பூசியை திணிக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு அரசு மக்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு கட்டாய தடுப்பூசியை அடுத்த கட்டமாக குழந்தைகளுக்கு ஊர்திட்டு கொண்டிருக்கிறீர்களே அதை நிறுத்த வேண்டும் என்ற முதன்மையான வேண்டுகோளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி கட்டாய தடுப்பூசியை நிறுத்த வேண்டும் இதுவரையிலும் கட்டாயமாக போடப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பிற்கு இழப்பீடு வழங்குவதற்கான ஏற்பாடு வேண்டும் எல்லோரும் தடுப்பூசி போட்டவர்கள் எல்லோருக்குமே இன்சூரன்ஸ் கவரேஜ் என்பது அரசாங்கத்தின் சார்பிலேயே பிரிமியம் பிரீமியம் செலுத்தி உருவாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இதனுடைய பாதிப்பு பின்னால் தான் தெரியும் உடனடியாக தெரியாது எனவே பின்னால் வரக்கூடிய பாதிப்பை இன்றைக்கே அதற்கான இன்சூரன்ஸ் அவர்களை கவரேஜ் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட கோரிக்கைகளை தான் முன்வைத்திருக்கிறோம்